Yo, what's up guys, welcome and welcome back to another interesting video. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டாப் ஃபைவ் பைக்ஸ் அண்டர் 1.5 lakhs. நீங்கள் ஒரு 1.5 lakhs்க்குள்ள ஒரு பெஸ்ட்டு பைக் நீங்கள் வந்து எடுக்கணும், இல்லை வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ இது வந்து உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. நம்ம லிஸ்ட்டில் டாப் ஃபிஃப்த் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா FZSFI. ஸோ இந்த பைக் வந்து உங்களுக்கு 149cc, அதாவது 150cc, ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நேக்கட் ஸ்போர்ட் பைக். இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா அது இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதோட டார்க் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45-50 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தரும். ஸோ ஒரு நல்ல எக்கனாமியான ஒரு வண்டின்னு சொல்லலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸில் 1.36 lakhs அப்படி வரும். சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல லைட் ரேஞ்ச் இருக்குது. இதோட கம்ஃபர்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் டாப் ஃபோர்த் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பஜாஜ் NS200. ஸோ இந்த பைக் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேவரட்டான பைக்குன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு 199.5cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-35 km/L கிடைக்கும். இதோட நேக்கட் ஸ்போர்ட் அந்த லுக் இருக்கே அது வேறு லெவலில் இருக்கும். உங்களோட முன்னாடி ஹெட்லைட்லேருந்து பின்னாடி டெயில் லைட்டு, பில்லியன் சீட்ஸு, அண்ட் இதோட பில்ட் கெப்பாசிட்டிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிரேக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம்னால பவர் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம லிஸ்ட்டில் டாப் 3 என்ன பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி 165 ரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் RP. இந்த பைக் வந்து உங்களுக்கு 165cc. அண்ட் இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ண இன்ஜின் கூட சொல்லலாம். இதோட எக்ஸாஸ்ட் நோட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-35 km/L தருது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஷோரூம் ப்ரைஸில் உங்களுக்கு 145 அப்படி வந்து உங்களுக்கு வரும். இது வந்து சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம்னால பவர் பண்ணியிருக்காங்க. இதோட கலர் எடிஷன்ஸே வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே ரேசிங்க்கு செஞ்ச மாதிரியே இருக்கும் இதோட கலர்ஸ்லாம். ஸோ உண்மையிலே வந்து இது ஒரு தரமான வண்டின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம டாப் செகண்ட் வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சர் F250. இப்போது ரீசண்டாக லான்ச் ஆன வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். இப்போது வந்து இருக்கிற எல்லா ஜென்ரேஷன் இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸுக்கும் இந்த வண்டி ஒரு மிகப்பெரிய அடிக்டாக மாறிட்டுருக்கு. இப்போ தான் புக்கிங்ஸில் ஓப்பன் ஆகியிருக்கு. அதனால் இந்த வண்டி வந்து 1249cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 35-40 km/L மைலேஜ் வேறு தருது. இதோட டிசைன்ஸுன்னு சொல்லும் போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கலர் தீம்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். ரெட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. பிகாஸ் அவ்வளோ அடிக்ட் ஆகிருவீங்க. இதோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுக்கும் இதோட டார்க்குக்கும் இதோட பவருக்கும் எக்ஸாஸ்ட் நோட்டுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அடிக்ட் ஆகிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,41,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஷோரூம் ப்ரைஸ். அண்ட் ஃபைனலி டாப் ஃபர்ஸ்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச யமஹா MT15. ஸோ இந்த பைக் வந்து ஒரு உண்மையில ஒரு டார்க் மான்ஸ்டர்னு கூட சொல்லலாம். வேறு மாதிரி இருக்கும் வண்டி. 155cc தான், பட் இதோட டார்க்கு சூப்பராக இருக்கும். இதோட மைலேஜ் மைலேஜ்லாம் கேட்டிங்கன்னா மிரட்டுண்டு போயிடுவீங்க. பிகாஸ் அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45-55 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் தரும். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 148 அப்படி ஸ்டார்ட் ஆகும் எக்ஷோரூம் ப்ரைஸ். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம்னால தான் பவர் பண்ணியிருக்காங்க. இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இதோட லுக்ஸ் வைஸ் பார்க்கும்போது சும்மா உங்களுக்கு வந்து வேறு வெறித்தனமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு சீட்டு பின்னாடி இருக்கிற சீட்டை குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கம்ஃபர்ட்லாம் வந்து உங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். நிறைய ஆக்சசரிஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நேக்கட் ஸ்போர்ட் பைக்குங்கூட வந்து சொல்லலாம். பிகாஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, டாட்டா பை பை அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜோஷ்வா.